திசை இரண்டாம் கட்டம். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் மண்டலம் 10 உட்பட்ட சென்னை பெண்கள் மாந்தோப்பு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் இரண்டாம் கட்டம் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அவர் 2022 ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளை கண்டறிந்து ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் நீலகிரியில் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக 2024 நவம்பர் 15 அரியலூர் மாவட்டம் வாரணாசியில் தமிழக முதல்வரால் இரண்டாம் கட்டம் துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பயனுக்கு வந்து தாய்மார்களுக்கு, குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு பெரிய அளவிலான பலன் தந்திருக்கிறது. அந்த வகையில் ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்ட குழந்தைகளில் 77.3% இயல்பு நிலைக்கு குழந்தைகள் திரும்பி இருப்பது இந்த திட்டத்தின் மகத்தான வெற்றிக்கு சான்றாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் வெற்றி என்பது அளப்பரியதாக இருக்கின்ற காரணத்தினால், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் 15 அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் இதை இரண்டாம் கட்டமாக துவக்கி வைத்தார்கள். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் 76,705 கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த 76,705 ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிற பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் பேரிச்சம்பவுடர், பேரிச்சம்பழம், புரோட்டீன் பவுடர், இரும்பு சத்து சிறப்பு போன்ற பல்வேறு வகைகளிலும், அல்பண்டசோல் போன்ற மாத்திரைகள், கப்பு டவல் போன்ற பல்வேறு உபகரணங்களும் கூட இந்த திட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 76,705 தமிழ்நாடு முழுவதிலும் ஊட்டச்சத்து பெட்டகம் பெறுபவர்களாக பயன்பட்டு வருகிறார்கள். இதில் சென்னையை பொறுத்தவரை 2,217 சென்னையில் பயன்பெறுகிறவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் ஒரு 46 பயனாளிகள் உட்பட சென்னையில் உள்ள 2,217 இந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே முறையாக தொடங்கி வைக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரை குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரையிலான பல்வேறு திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திட்டங்கள் இங்கே செயலில் இருந்து கொண்டிருக்கிறது. 2023 ஜூலை 1 ராணிப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு திட்டம் மருத்துவத்துறையின் சார்பில் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தாய்சேய் நல குறியீடுகளில் பின்தங்கிய ஒரு 23 ஒன்றியங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 23 ஒன்றியங்களில் உள்ள 74,400 குழந்தைகளின் சீரான வளர்ச்சிக்கு வாழ்வின் முதல் 1000 நன்னாட்கள் என்கின்ற வகையில், குழந்தை பிறந்து 1000 நாட்கள் வரை அந்த குழந்தையை நன்கு போஷிப்பதற்காகவும் அந்த குழந்தையின் நல்ல வளர்ச்சிக்காகவும் தாய்மார்களுக்கு 5,000 பல்வேறு தவணைகளின் வாயிலாக தரும் திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி 74,400 அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 38,20,00,000. அதில் இதுவரை 65,503 குழந்தைகள் அந்த திட்டத்தின் மூலம் பதிவு செய்து பயன்பட்டு வருகிறார்கள். இதுவரை தரப்பட்டிருக்கிற தொகை 14 அந்த வகையில் அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகத்தான திட்டங்களில் இன்னொன்று
பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிற காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்தவரை 30,992 பள்ளிகளில் 21,00,000 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் காலை உணவு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. 18,500,000 குழந்தைகள் அரசு பள்ளிகளிலும், அரசு நிதியுதவி பெறுகிற பள்ளிகள் 2,50,000 குழந்தைகள் என்கின்ற வகையிலும் 21,00,000 குழந்தைகள் இதில் பயன்பெற்று வருகிறார்கள். இப்படி நான் முதலிலேயே சொன்னதைப் போல குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரையிலான பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் 2 கட்ட நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் 15 தொடங்கி வைத்தார்கள். சென்னைக்கான அந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே தொடங்கி வைத்தார். அப்போது 76,705 பேர் ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருப்பதை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் 2,217 பேர் ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று சைதை தொகுதியில் 46 நபர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்குவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 10 மண்டலக்குழு தலைவரும் 142 வார்டு மாமன்ற உறுப்பினருமான எம் கிருஷ்ணமூர்த்தி, மாமன்ற உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், மோகன் குமார் மற்றும் மாவட்ட ஊட்டச்சத்து அலுவலர் கிருஷ்ணவேணி, 10 மண்டலக்குழு மருத்துவ அதிகாரி மற்றும் அலுவலர் உட்பட பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.